கும்பம். பனிரெண்டு ராசிகளில், பனிரெண்டு ராசிகளில் இந்த கும்பம் வந்து நான் ரொம்ப தனித்துவமாக சொல்லுவேன். இந்த சனி பெயர்ச்சி மற்ற எல்லா கிரக பெயர்ச்சியாக இருக்கட்டும், கும்பத்திற்கு மிகவும் முதன்மையான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு ராசி பலன்களாக கும்பராசிக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளில் கும்பத்துக்கு மட்டும்தான் அனைத்து பெயர்ச்சிகளும் ரொம்ப சாதகமான அமைப்பில் இருக்குது. தற்போது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய 11ஆம் இடத்தில் லாப சனியாக சனி பகவான் வரப்போகிறார். அடுத்து அதை விட மேலாக ஏற்கனவே 6ஆம் இடத்தில் ராகுகெதுகள், பாவகிரகங்களான ராகுகெதுகள் 6ஆம் இடத்தில் இருப்பதும், தற்போது கடந்த 1 மாத காலமாக 9ஆம் இடத்தில் குரு இருந்து ராசியை பார்க்கறதும் கும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு மேன்மையான அமைப்பு. ஆகவே 12 ராசிகளில் மிகப்பெரிய நல்ல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அனுபவிக்க போகின்ற முதன்மையான ராசி கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் அடுத்து ஒரு 3 வருட காலத்திற்கு ஒரு பொற்காலம் ஆரம்பிக்க இருக்கிறது, ஒரு தங்க கதவு உங்களுக்கு திறக்க இருக்கு. ஆகவே இதுவரைக்கும் சோம்பலாக இருந்த கும்பராசிக்காரர்கள் அனைத்தையும் ஒழித்து கட்டி சுறுசுறுப்பாக எந்திரிச்சு நின்று ஒரு காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 3 வருடத்திற்குள் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் தேவையான அனைத்து விதமான ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்க போறீங்க. ஒரு 3 வருடத்துக்குள்ளே கிடைக்கிற எல்லா காரியங்களையும், ஒட்டுமொத்த பணம், நான் சொன்ன மாதிரி அனைத்து விஷயங்களையும் ஒரு பணம் சம்பாதிக்கிறது கூட 3 வருஷத்துக்குள்ளே உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடிகிற அளவுக்கு மிகப்பெரிய யோகமான ஒரு காலகட்டத்தை சனி பகவானும் மற்ற கிரகங்களும் கொடுக்க இருக்கின்றன. 12 ராசிகளிலே கும்பராசிக்கு தான் மிக மேன்மையான கோட்சார பலன்கள் அமைந்திருக்கிறது. 6இல் ராகு, 12இல் கேது, 11இல் லாபஸ்தானத்தில் சனி பகவான், அடுத்து 9ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். கும்பராசிக்காரர்கள் எல்லாரும் தங்களுடைய ஒரு உற்சாகமான ஒரு அமைப்பை பெற போறீங்க. கும்பராசிக்கு மிகப்பெரிய மேன்மையான காலம் ஒரு 3 வருஷத்துக்கு. பிறந்த ஜாதக ரீதியில உங்களுடைய தசாபக்திகள் நன்றாக அமைந்திருந்தால், 2 கண்ணா 2 லட்டு திங்கிறதுக்கு ஆசையா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய நல்ல மேன்மையான காலகட்டம் கும்பராசிக்கு ஆரம்பிக்கிறது. ஆகவே கும்பராசிக்காரர்கள் சோம்பலை ஒழித்து கட்டுங்கள். எழுந்திருச்சு 26ஆம் தேதி கோயிலுக்கு போனீங்களா, பகவானே இன்றிலிருந்து எனக்கு நல்ல விதமான அமைப்புகள் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கோயிலுக்கு போய் ஒரு பகவானை இது பண்ணிட்டு எந்த காரியம் ஆரம்பித்தாலும் சக்சஸ் ஆக போகுது. கோட்சார ரீதியில் ரொம்ப பெரிய நல்ல காலகட்டம். அதே நேரத்தில் தசாபக்தி அமைப்புகளும் ஒத்துழைச்சா இந்த 3 வருஷத்தில் நீங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் தேவையான அத்தனை பண விஷயங்களையும் சம்பாரிச்சிருவீங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அத்தனை தடைகளை நீங்க போது, தொழிலில் இருக்கிற தடைகள், சொந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் எல்லா விஷயங்களும் கும்பராசிக்கு மிகப்பெரிய மேன்மையான காலகட்டம். சுருக்கமாக சொல்லிட்டேன், 12 ராசிலையும் கும்பராசிக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆகவே வெகு காலத்திற்கு பிறகுதான் இது வருது. 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் லாபஸ்தான சனி வருவார். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 6ஆம் இடத்து ராகு வருவார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் 9ஆம் இடத்து குரு வருவார். சகல விதமான அமைப்புகளும் சாதகமாக இருக்கிறது. கும்பம் குவியும் இன்பம்னு எழுதியிருந்தேன், கும்பத்துக்கு இன்பம் குவிய போகிறது. கும்பம் வந்து ஒரு கோபுரத்தின் உச்சியில் நின்று ஏறி நின்று கூவ போகின்ற ஒரு நல்ல உற்சாகமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதனால கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருப்பீங்க. இந்த நிதானத்தை மட்டும் ஒரு 2 வருஷத்துக்கு விட்டுருங்க. ஒரு நல்ல எல்லா விதமான நிதானத்தையும் ஒழித்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு எதை தொடுறீங்களோ அது வந்து சக்சஸ் ஆகும். நல்ல விதமான காலகட்டம், கோட்சார ரீதியில் ஒரு மிகப்பெரிய காலகட்டம்ன்றதுனால உறுதியாக ஒரு நல்ல பலன்கள் வந்து கும்பராசிக்கு நடக்க இருக்குது. அதனால எதையும் செய்யக்கூடிய, கண்ணை மூடிக்கிட்டு தொட்டது துலங்கக்கூடிய ஒரு காலகட்டம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசி பலன்களே பார்க்க வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்க போறீங்க.